பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தாய் மீனாட்சி, ரொம்ப சோதிக்கிறே தாயி. என்னண்ணே, ஏதாவது பிரச்சனையா? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? ஏன், நல்லா தானே இருக்கேன், சந்தோஷமா தானே இருக்கேன். போதுமா, வேணும்னா ஊருக்குள்ள போய் சொல்லிட்டு வா. என் பெரியவன் நல்லா சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு வா. வாங்க குணசேகரன் வீட்டில் தான் இருக்காரு, போய் பேசுங்க, போங்க. போங்க போங்க போமா, வாங்க போ. சார், நீங்க தான் மிஸ்டர் குணசேகரனா? ஏய், யார் நீங்க? நாங்க பிஞ்சு செருப்பு சேனல்ல இருந்து வரோம். நீங்க உங்க பொண்ணு தர்ஷினிக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறதா கேள்விப்பட்டோம், அதை பத்தி விசாரிக்க வந்திருக்கோம். செருப்பு பிஞ்சு போகாமா? இல்ல சார், எங்க சேனல் பேரு பிஞ்சு செருப்பு. நான் ஏன் செருப்பு சொன்னேன்? ஆமா, இதுக்கு ஓனர் யாரு? நான் தான் சார். நீ தான் ஓனரோ? இந்த ஒன்றரை என மைக்கு, ஒன்னே முக்கால் அடி உயரம், ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு செல்போனு, இதை வச்சுக்கிட்டு நீ ஒரு ஓனர். ஆமா, நீ ஏன் ஒரு ஓனர்னா, ஆயிரக்கணக்கான கோடியை போட்டு சேனல் நடத்துறான, அவனுக்கு என்ன பேரு? ஓடிராம வந்து எட்டி பார்த்து கொண்டு விடாம பிஞ்ச செருப்பா, பிஞ்ச செருப்பு, செருப்பு பிஞ்சு போகாமா? ஓடி போட்ட போ. மூர்த்தி, அட இந்த கதை வாடா. சேனலா சேனல் போ. போங்க. பிஞ்ச செருப்பா, பிஞ்ச செருப்பு. நீங்க எஃப்ஐஆர் போட்டுருங்க. எல்லா செக் போஸ்ட், சிக்னல், மற்ற இடத்துல எல்லாம் நல்லா செக் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பிடிக்கணும். ஓகே தம்பி, எஃப்ஐஆர் பதிவு பண்ணியாச்சு. அந்த சக்திவேல், கதிர்வேல் ரெண்டு பேர்த்தையும் சீக்கிரமா பிடிச்சிருவோம். அடிக்க வந்தது யாரியா சார்? அடிக்க வந்தது இல்ல சார், அடி பொளந்துட்டான். கொலைவெறி தாக்குதல் சார், சொல்றேன். ஆமா சார், மயிர் இலையில உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன் சார். இது எல்லாமே கதிர்வேல், சக்திவேல் ரெண்டு பேர் சேர்ந்து தான் சார் பண்ணிருக்காங்க சார். அவங்க மட்டும் இல்ல, குணசேகர வீட்டுல இன்னொருத்தர் இருக்கான், மூத்த தம்பி ஞான சார். அவனும் சேர்ந்து தான் சார் இந்த சதி செயலை செஞ்சிருக்கான். இவங்க வீட்டு பயல கடத்தினது ஒரு பக்கம்னா, என் மேல தாக்குதல் நடத்தினது இன்னொரு பக்கம். இந்த ரெண்டையும் கேஸா போட்டு அவனால உள்ள தூக்கி வைங்க சார். தலைகீழ கட்டி தொங்க விட்டு அடி வெளுத்துருங்க சார்.
நீ யாரு, உன் பேக்ரவுண்ட் என்ன, எல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ சிம்மக்கள் ஜான்சி ராணி மகன் தானடா, அந்த ஏரியாவில் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? சார், இவர் யாருன்னு தெரியுமா சார்? ஆமாம், பெரிய அமெரிக்க ஜனாதிபதி. இவர் இவரை தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீ ஒரு அள்ளக்கைன்னு அவன் ஒரு நொல்லக்கை. நோ சார்,